ஒவ்வொரு பெண்ணிற்கும் திருமணம் ஆகுவது மிக முக்கியமானவையது. அப்படி திருமணம் ஆகாத கண்ணி இளப்பெண்ணை என்னுடைய இளவயது கர்வத்தின் காரணமாக அவருடைய கற்பை சூறையாடி இருப்பேனோ, அதனால் அந்த தீவிரியாக இருக்கும் மோகம். அது தவிர உலகத்திலே சிறந்தவர்கள் தேவர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் முனிவர்கள், அவர்கள் தவத்தை இமயமழகி அந்த இமயமலைக்கு நான் நேராக சென்று அவருடைய தவத்திற்கு இடையூறு ஏதாவது செய்திருக்கேன் மோகம், அதனால் அந்த வினையா இருக்கும் மோகம். அது தவிர நான் மேலும் என்ன குற்றத்துக்கு ஆட்படியிருக்கேன் தெரியுமா? மேலும் என்ன தவறு செய்திருப்பேன்? இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தால் என்ன தவறு செய்யக்கூடாது? ஓம் மலையரா பிள்ளை போல் வளர்ந்து வருகிற பொழுது பிறந்த இடமும் வருமகி, தக்க பருவத்தில் திருமணமாகிறது, புகுந்த இடமும் வருமகி. வறுமையின் காரணம் வாழ வழி இல்லை, உண்ண உணவில்லை, உடுத்த ஆடை இல்லை. காலத்தின் கட்டாயம் கர்ப்பவதியாகிறார், குழந்தையை பிறக்கிறது சங்கராக. அப்படி குழந்தை பிறந்தாலும் சாட்டால் தானே சனத்தில் பால் சுரக்கும். அப்படி பால் இல்லாத காரணத்தினாக என்னுடைய வீட்டின் அருகில் வந்து ஐயா என்னிடம் குழந்தைக்கு பால் கிடையாது, கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்கள் என்று என்னை கேட்டவுடனே நான் பாத்திரைய பாலை வைத்துக் கொண்டு அதில் கொஞ்சமாக பாலை எடுத்து அந்த பாலில தண்ணீர் கலந்து கொடுத்திருப்பேனோ, அதனால் அந்த பாவமா இருக்குமோ? இந்த பாவம் எனக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் யாராக இருந்தாலும் சரியே குழந்தைக்கு பால் கட்டல் இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் அந்த பாலில தண்ணீர் கலந்து கொடுத்தீர்களானால் இறந்தால் அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது, அப்படி ஒரு தவறை செய்திருப்பேனோ. சிசியா இப்படி அழுது கூடியிருந்தால் ஆவது ஒன்றுமில்லை. அதனால் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஒரு வழி தேட வேண்டும். அதனால் வடரிசி நோக்கி பார்த்தால் என்னுடைய பாக்கியில் பத்திரக்காளி கோவில் இருக்கிறது, பாக்கிய தியானித்தால் ஏதாவது வழி கிடைக்கும். ஆகட்டும் வாரம் Thank you.
எதுக்கு இந்த கோபம்? கோபம், ஆனந்த கோபம். ஆமா, எதுக்காக? இந்த திலைவனத்திலே பெருமையோடு வாழ்ந்து வருகிறேன். ஓ, மீண்டும் என் பெருமை என்ன? என்ன எதை வைத்திருக்கிறேன் சொல்றவா? அடே பூதங்களா, என் பெருமை என்ன சொல்ல? எனக்கு நாகம் குறை பிடிக்கும், நல்ல பாம்பு தாராட்டம் தாராட்டம் சேர்த்தன் குறைப்பிடிப்பார் குறைப்பிடிப்பார் நல்ல பாம்பு தாராட்டு பாடிக்கொண்டிருக்கும். இருப்பா ஏன்?